ஹாய் காய்ஸ், எத்தனை பேரும் வீட்லேயும் சரி வெளியே போகும்போதும் சரி சேஃபாக இருக்கீங்க? ஆனால் நம்ம சேஃபாக இருக்கோமா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம். சேஃப்டி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் பொண்ணுங்க தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வரும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொண்ணுங்க எந்த அளவுக்கு ரேப் அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு தான் பசங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ பெண் ஆண் ரெண்டு பேருமே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃபேமிலி சர்க்கிளில் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை சுற்றி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது த கிட்னாப் அண்ட் மர்டர் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோர்கன் ஹாரிங்டன், இவங்களுக்கு 20 வயசாகுது. வர்ஜீனியாவில் ஃபேர்ஃபாக்ஸ் அப்படின்ற பகுதியில் இருக்கிற வர்ஜீனியா டெக் இன்ஸ்டிடியூஷனில் தான் இவங்க படிச்சுட்டு வராங்க. அந்த கேம்பஸ்க்கு பக்கத்துலேயே மோர்கனும் மோர்கனோட ஃப்ரெண்டும் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு வராங்க. மோர்கன் ஸ்டே பண்ணிட்டு இருக்க அந்த வீட்டிலேருந்து 45 minutes ட்ராவல் லென்த்தில் தான் மோர்கனோட அம்மாவும் அப்பாவும் தங்கிட்டு இருக்க வீடு இருக்கு. மோர்கன் மெட்டாலிக்கா அப்படின்ற ஒரு மியூசிக் பேண்டோட மிகப்பெரிய ஃபேன். ஜான் பால் ஜோன்ஸ் அப்படின்ற பகுதியில் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் மோர்கனுக்கு தெரிய வருது. அதனால அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம அங்கே போகணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. அக்டோபர் 17, 2009 அந்த பேண்ட் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுற அன்னைக்கு சாயந்தரம் மோர்கன் அவங்களோட காரில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு கரெக்டாக 7 மணி அளவில் அந்த இடத்துக்கு ரீச் ஆகுறாங்க. 1 மணி நேரம் கழிச்சு மோர்கன் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு டாய்லெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இது வரைக்கும் எல்லாம் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் மோர்கன் போய் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, திருப்பி வரவே இல்லை. கரெக்டாக 8:45 ஆகும் பொழுது மோர்கன் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. நான் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த அரேனாவை விட்டு வெளியே வந்துட்டேன், திருப்பி உள்ளே வர்றதுக்கு செக்யூரிட்டி கார்டு என்ன அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்படியே அந்த கான்செர்ட் முடியுது. வெளியே வந்த மோர்கனோட ஃப்ரெண்ட்ஸ் மோர்கனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கால் ரீச் ஆகவே இல்லை. சுற்றி இருக்கிற இடங்களையும் பார்க்கிங் லாட்லேயும் மோர்கனை தேடி பார்க்குறாங்க. அங்கே எங்கேயுமே மோர்கன் கிடைக்கல. ஒருவேளை அவள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கேயுமே மோர்கன் இல்லை. பயந்து போன மோர்கனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போலீஸ்க்கு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கடைசியாக மோர்கனை எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் அவங்க போன அந்த கான்செர்ட்டை பற்றி சொல்கிறாங்க. ஸோ மோர்கன் எங்கே காணாமல் போனாங்களோ அந்த இடத்துக்கு போய் மோர்கனோ இல்லை மோர்கனோட பொருட்கள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு போலீஸ் போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இப்படியே அடுத்த நாள் ஆகுது. மோர்கனோட அப்பா மோர்கன் வீட்டுக்கு வருவா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அன்னைக்கு மோர்கன் வரல. அதுக்கு பதிலாக போலீஸ் கிட்டேருந்து அவருக்கு ஒரு கால் தான் வந்திருக்கு. போலீஸ் மோர்கனோட அப்பா கிட்ட உங்க பொண்ணோட பர்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மோர்கன் ரொம்பவும் ரெஸ்பான்சிபிளான பொண்ணு, அவளோட பர்ஸை அவ எங்கேயுமே மிஸ் பண்ண மாட்டா அப்படின்றது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். மோர்கனோட அப்பாக்கும் அம்மாக்கும் இது ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்துது. போலீஸ் சர்ச் பண்ணி பார்த்ததுல பார்க்கிங் லாட்ல மோர்கனோட ஃபோன் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த ஃபோன்ல இருந்த பேட்டரியை யாரோ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு போலீஸ் மோர்கன் காணாம போல யாரோ அவங்களை கடத்திருக்காங்க அப்படின்னு முடிவு பண்றாங்க. உடனே போலீஸ் லோக்கல் மீடியாவுக்கு போறாங்க. இவங்க தான் மோர்கன் ஹாரிங்டன், 2 நாளைக்கு முன்னாடி காணாம போயிருக்காங்க அப்படின்னு மோர்கனோட போட்டோவை பப்ளிஷ் பண்றாங்க. அக்டோபர் 17 மேல இவங்களை யாராவது எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி 100 பேருக்கும் மேலே போலீஸ்க்கு கால் பண்ணி மோர்கனை பற்றின இன்ஃபர்மேஷனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த அரேனாவோட செக்யூரிட்டி கார்டு, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மோர்கன் வெளியே போகும்பொழுதே ஒன்ஸ் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா உள்ளே வர முடியாதுன்றத நான் சொன்னேன். இருந்தாலுமே அவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில பேர் நான் மோர்கனை பார்க்கிங் லாட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் மோர்கன் நல்லா குடிச்சிருந்தாங்க, தள்ளாடிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மோர்கனோட ஃப்ரெண்ட்ஸ் மோர்கனுக்கு குடிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கால் பண்ணி சொல்கிற எல்லா ஐவிட்னஸுமே உண்மையை தான் சொல்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. ஸோ கண்மூடித்தனமாக போலீஸ் அவங்க சொல்கிறத நம்பவும் முடியாது. இன்னொரு ஐவிட்னஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்டோபர் 17 நைட்டு நான் மோர்கனை 4 பாய்ஸ் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
மோர்கன் படிச்சுட்டு இருக்க அந்த இன்ஸ்டிடியூஷன் கேம்பஸ்க்கு பக்கத்துல காப்லி அப்படின்ற ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஒரு லேடி கால் பண்ணி அக்டோபர் 17 நைட்டு 9:30 மணி இருக்கும் பொழுது அந்த காப்லி பிரிட்ஜ் மேலே மோர்கன் நடந்து போயிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கார்ல அவங்க லிஃப்ட் கேட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு லேடி கால் பண்ணி அடுத்த நாள் விடிய காலையில் மணி 3:45 இருக்கும் பொழுது மார்கனை அவங்களோட கேம்பஸில் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் போலீஸ்க்கு கிடைச்ச கடைசி ஐவிட்னஸ்னே சொல்லலாம். மார்கன் கடைசியாக போன அந்த கான்செர்ட், அதுக்கப்புறம் மார்கனோட காலேஜ் கேம்பஸ், இங்கெல்லாம் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் எடுத்து போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எதுலேயுமே மார்கன் கேப்சர் ஆகவே இல்லை. உடனே போலீஸ் மிகப்பெரிய ஒரு சர்ச்சிங் டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க மார்கனை தேடுறதுக்கு மட்டுமே. கூட மார்கனோட ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மார்கனை தேட ஆரம்பிக்கிறாங்க. மார்கனோட அம்மாவும் அப்பாவும் மார்கனை கடத்தினவங்கிட்ட இருந்து ரேன்சம் நோட், அதாவது மார்கனை திருப்பி அனுப்புறதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் தரணும் அப்படின்னு லெட்டர் ஏதாவது வருதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் மார்கனோட பேரண்ட்ஸ்க்கு அப்படி எந்த லெட்டரும் வரலை. அதனால வாலண்டியரா மார்கனோட அம்மாவும் அப்பாவும் மார்கன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு $100,000 ரிவார்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடைசியா மெட்டாலிகா அப்படின்ற அந்த மியூசிக் பேண்டை பார்க்க வந்தப்பதான் மார்கன் காணாம போயிருக்காங்க. அதனால அந்த பேண்ட்ல இருக்கிற லீடிங் சிங்கர் ஒருத்தர் நானும் $50,000 ரிவார்ட் தரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே 1 மாசம் போகுது. November 11 மார்கனோட காலேஜ் கேம்பஸ்க்கு பக்கத்தில் ஒரு பொதார்ல இருந்து மார்கன் காணாம போன அன்னைக்கு என்ன டிஷர்ட் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு டிஷர்ட் போலீஸ்க்கு கிடைக்குது. அந்த ஷர்ட்ல ஒரு முடி இருந்திருக்கு. போலீஸ் அந்த முடிய லேபுக்கு அனுப்புறாங்க. டெஸ்ட் ரிசல்ட்ல இந்த முடி மார்கனுடைய தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. இந்த ஷர்ட்டும் மார்கன் போட்டிருந்த ஷர்ட் தான் அப்படின்னு தெரிய வருது. ஷர்ட் கிடைச்சுமே இந்த கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இப்படியே இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு கோல் கேஸாவே இருந்திருக்கு. January 2010 ஏபிள் மார்லே அப்படின்ற பகுதியில் இருக்கிற ஒரு விவசாயி அவரோட 700 ஏக்கர் நிலத்துல டிராக்டரை வச்சு வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்போ அவரோட கண்ணுக்கு தூரத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் தென்பட்டிருக்கு. ஆரம்பத்துல இது செத்து போன கரடியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் கிட்ட வந்து பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல பாதி டீகாம்போஸ் ஆன மனுஷனோட சடலமும் ஒரு மண்டவோடும் இருந்திருக்கு. பார்த்து ரொம்பவும் பயந்து போன அந்த விவசாயி போலீஸ்க்கு கால் பண்ணி அவர் பார்த்த விஷயத்த பத்தி சொல்றாரு. போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அங்க இருந்த மனுஷனோட மண்டவோட எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ இது ஒரு பொண்ணோட டெட் பாடி தான் அப்படின்னு தெரிய வருது. அந்த மண்ட ஓட்டில் இருக்கிற ஒரு பல்லை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இது மார்கனோட டெட் பாடி தான் அப்படின்னு தெரிய வருது. இப்போ இந்த கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. முதல்ல மார்கனோட ஷர்ட் கிடச்ச இடத்தையும் மார்கன் டெட் பாடி கிடச்ச இடத்தையும் லிங்க் பண்ணி பார்க்குறாங்க. கண்டிப்பாக மார்கனை கொன்ன அந்த கில்லருக்கு இந்த ரெண்டு இடமுமே ரொம்பவும் பழக்கப்பட்ட இடமா இருக்கணும் அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளோ கொடூரமாக மார்கனை அந்த கில்லர் கொலை பண்ணியிருக்கிறத பார்த்ததும் கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருக்காது. இதுக்கு முன்னாடி வேற கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போலீஸ் இதுக்கு முன்னாடி நடந்த கிரைமுக்கெல்லாம் குற்றவாளி கண்டுபிடிக்க முடியாத எந்த கேஸ் இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் 2005 ஃபேர்ஃபாக்ஸ், அதாவது மார்கன் காணாம போன அதே இடத்துல கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு திருப்பி வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு கிட்ட ரோட்லயே தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த வழியா வேற ஒருத்தவங்க வந்ததுனால எங்க நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணவன் தப்பிச்சு போறான். பாதிக்கப்பட்ட பொண்ணு கிட்ட உங்களை ரேப் பண்ண ட்ரை பண்ணவன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த விக்டம் ரொம்பவும் ஹைட்டா பார்க்க பிளாக்கா இருந்தான் அப்படின்னு எல்லா அடையாளத்தையும் சொல்றாங்க. அதை வச்சு போலீஸ் ஒரு ஸ்கெட்சை கிரியேட் பண்றாங்க. இந்த கேஸ்ல போலீஸ்க்கு டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த டிஎன்ஏ சாம்பிள் யார் கூடையும் மேட்ச் ஆகாததுனால இந்த கேஸ் முடிக்கப்படாத கேஸாகவே இருந்திருக்கு. இந்த கேஸை பற்றி போலீஸ்க்கு தெரிய வந்ததும் இந்த கேஸோட டிஎன்ஏவையும் மார்கனோட ஷர்ட்லேருந்து எடுத்த டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டு டிஎன்ஏவும் மேட்ச் ஆயிருக்கு. போலீஸ் கிட்டத்தட்ட நம்ம இந்த கொலைக்காரனை நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் இன்னொரு கிரைம் நடக்குது.
ஹானா கிரஹாம். இவங்களுக்கு 18 வயசு ஆகுது. வர்ஜீனியாவில் சார்லட்ஸ்வில் அப்படின்ற பகுதியில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியாவில் தான் அவங்க படிச்சுட்டு வராங்க. செப்டம்பர் 13, 2014 ஹானா அவங்க ஸ்டே பண்ணியிருக்க ரூம்லேருந்து கிளம்பி ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. பார்ட்டி முடியுது, ஆனால் திருப்பி ஹானா அவங்க ரூமுக்கு வரல. அடுத்த நாள் கிளாஸ்க்கு போல. ஹானாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹானாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அந்த கால் ரீச் ஆகவே இல்லை. ரொம்ப பயந்து போனவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி ஹானா காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஹானா கடைசியாக டவுன் டவுன் அப்படின்ற மாலுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ போலீஸும் அங்கே போய் அங்கே சுற்றி இருக்கிற எல்லா சர்வேலன்ஸ் ஃபூட்டேஜும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதிர்ஷ்டவசமாக அந்த மாலில் இருக்கிற நிறைய கடைகளோட சிசிடிவி ஃபுட்டேஜில் ஹானா எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பதிவாயிருக்கு. முதல்ல ஹானா அவங்கக்கிட்ட இருக்கிற கேமரா வச்சு அவங்க பார்க்குறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேயும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹானா நடந்து போயிட்டுருக்கும் பொழுது ஹானாக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப ஹைட்டாக கருப்பாக லாங் ஹேரோட ஒருத்தர் கிராஸ் ஆகிறத பார்க்குறாங்க. கிராஸ் ஆனதும் அவர் ஹானாவை ஒரு மாதிரி பார்க்குறாரு. உடனே டேர்ன் ஆகி ஹானாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே அந்த ஃபூட்டேஜ் கட் ஆகுது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் இந்த ஃபூட்டேஜை காட்டி இந்த பொண்ணை யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இந்த மாலோட பார்க்கிங் லாட்டில் ஹானாவை ஒரு கேப் டிரைவர் அவரோட காரில் ஏற சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் ஹானா நான் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் அந்த கேப் டிரைவர் பார்க்க எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஐவிட்னஸ் ரொம்பவும் ஹைட்டாக பிளாக்காக லாங் ஹேரோட இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் போலீஸ்க்கு தெரிய வருது, அந்த மாலில் ஃபாலோ பண்ண ஆளும் இந்த ஐவிட்னஸ் பார்த்த ஆளும் ஒரே ஆள் தான். ஃபூட்டேஜில் பார்த்த அந்த உருவம் போலீஸ்க்கு ரொம்பவும் பழக்கப்பட்ட ஒரு உருவமாக இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்திலே அந்த ஃபூட்டேஜில் இருந்தவர் 32 வயசான ஜேசி மேத்யூ அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஜேசி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது 2002-2003 ஒரு ரேப் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றத்தினால அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்காம ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போது போலீஸ் அவரை ஃப்ரீயாக விட்டதுனால தான் இப்போது இத்தனை கொலைகளையும் அவர் பண்ணியிருக்காரு. ப்ரொஃபஷ்னலி ஜேசி ஒரு கேப் டிரைவர். போலீஸ் சர்ச் வாரண்ட் வாங்கி ஜேசியோட கேப்லையும் அப்பார்ட்மெண்ட்லேயும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவரோட கேப்பில் ஒரு டிஎன்ஏ எவிடன்ஸ் கிடைக்குது. அந்த டிஎன்ஏ சாம்பிளை செக் பண்ணி பார்க்குறாங்க, அது ஹானாவோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுது. இதை பற்றி ஜேசி கிட்ட கேட்கும் பொழுது நான் எந்த கொலைகளையும் பண்ணலை அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. போலீஸ் கிட்ட ஜேசி மேத்யூவுக்கு எதிராக போதுமான ஆதாரம் இல்லை, அதனால ஜேசியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாம இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ஜேசி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இந்த ஒரு கேஸ் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டதுனால ஜேசிய எல்லாருக்குமே தெரிய வருது. இவர் தப்பிச்சு போன அடுத்த நாளே ஜேசி டெக்சாஸ்ல இருக்கிறத ஒரு லேடி பார்க்குறாங்க. அவங்க போலீஸ் கிட்ட ஜேசி டெக்சாஸ்ல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் போலீஸ் ஜேசியை ட்ராக் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு மாதம் போகுது. மோர்கனோட டெட் பாடி எங்கே கிடச்சதோ அங்கேருந்து 5 மைல் தூரத்தில் பாதி டீகம்போஸ் ஆன ஒரு டெட் பாடி இருக்கிறதா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. போலீஸும் உடனே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த பாடியை செக் பண்ணி பார்க்கும் பொழுது இது ஹானாவோட டெட் பாடி தான் அப்படின்னு தெரிய வருது. ஹானா கடத்தப்பட்டனைக்கே ஜேசி ஹானாவை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறது தெரிய வருது. இவ்வளோ நாள் ஆனதுனால தான் ஹானாவோட டெட் பாடி அந்த இடத்துல டீகம்போஸ் ஆயிருக்கு. ஜேசிக்கு 2015 பெண்களை கடத்துனதுக்காகவும் ரேப் பண்ணதுக்காகவும் 3 ஆயுள் தண்டனை கிடைக்குது. 2016 மோர்கனையும் ஹானாவையும் ரேப் பண்ணி கொலை பண்ணதுக்காக 2 ஆயுள் தண்டனை கிடைக்குது. மொத்தமாக ஜேசிக்கு 5 ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இதோட இந்த கேஸும் சால்வ் ஆகுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் விவீதா.